ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தேர்வுகளில் கூட 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாசான ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நடத்துருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு சாட்டர்டே முடிஞ்சிருச்சு, ஸோ நாளைக்கு ஒரு நாள் சண்டே மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஸ்டினை ரிப்பீட்டாக ரிவிசன் பண்ணி நல்லா மனசுக்குள்ள சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டிவி பார்க்காதீங்க, பாட்டு கேட்காதீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அடிக்கடி ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்க நைட்டு தூங்கும் போது அப்படியே சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ளேயே. நீங்கள் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்துச்சு இல்லை சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா, உடனே நீங்கள் நைட்டு 12 தூங்கினா கூட தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லி பாருங்கள். அப்படி மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா உடனே புக்கு திறந்து பாருங்கள். அப்படி இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க, நல்லா படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து மறக்காமல் பயப்படாமல் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ எக்ஸாம் நினச்சா யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வு துறையில் நமக்கு ஒரு லீக் நியூஸ் வந்து கிடச்சிருக்குப்பா. என்ன ஒரு லீக் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாணவர்கள் யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதற்றம் அடைய தேவையில்லை, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. 1 mark வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி எழுதியாக இருக்கணும். எல்லா கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 18 pages, 25 pages, 20 pages எழுதியிருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா, 18 pages, 20 pages எழுதிருக்கீங்க அப்படின்னா பயப்பட தேவை அவசியம் வந்து இல்லை, ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கதை எழுதுகிற காரணத்துக்காக நீங்கள் வட்டுக்கும் ஊருக்கதை, உலகக்கதை, உங்கள் காதல் கதை, இப்படி எல்லா கதையும் தயவு செஞ்சு வந்து எழுதாதீங்க. கொஞ்சமாவது அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் போனீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து மார்க் போட முடியும். ஏன்னா நீங்களும் ஒரு டீச்சர்ஸ் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக தான் என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதனால் கதை எழுதும்போது கொஞ்சம் பார்த்து கதை எழுதுங்க. ஸோ யாரும் வந்து பதற பண்ணி தேவையில்ல. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தேர்வுத்துறையில் என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்கிறாங்க, இப்படி எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சேனல் அறிவிக்காத விஷயங்களை நம்ம சேனல் உங்களுக்கு வந்து அறிவிக்கும், ஓகேவா? ஸோ பேப்பர் கரெக்ஷன் வந்து லிபரல் நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பேப்பர் கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு மாட்ரேட்டர், ஓகேவா? தற்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிடைச்ச தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து மாட்ரேட்டர், ஓகேவா? ஸோ கரெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மாட்ரேட்டராக பண்ணணும்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா மாறும், பட் டஃப்பாக வாய்ப்புகளுக்கு வந்து மிக மிக குறைவான விஷயம். ஸோ யாரும் பயப்படாதீங்க, நான் கண்டினியூ அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதே டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட் சொல்லிக்கலாம். உங்களிலேருந்து விடைபெறுவது பிரதீவ். தேங்க்யூ.